சர்க்கரை நோய்க்கு வில்லன் இந்த காய்கள் தான். வணக்கம் யூவர்ஸ். இந்த காலத்துல சர்க்கரை வியாதி நிறைய பேருக்கு சீக்கிரமே வந்துடுது. ஊட்டச்சத்து கோளாறுகளால வயசானவங்களுக்கு மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கும் வந்துடுது. இந்த சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க அவங்க டயட்டை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணா ஹெல்த்தியாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கலாம். சர்க்கரை வியாதி உள்ளவங்க மட்டும் இல்லாம எல்லாருமே காய்கறிகளையும் பழங்களையும் நிறைய சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. அப்படி சர்க்கரை வியாதி இருக்கவங்க எந்தெந்த காய்கறியையும் பழங்களையும் சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படிங்கிறத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனுக்குடன் எங்க சேனலோட இந்த மாதிரி தேவையான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நம்பர் 1, ப்ரோக்கோலில கலோரிஸ் ரொம்பவே கம்மியா இருக்கு, அதனால பிளட் சுகரை பாதிக்காது இந்த ப்ரோக்கோலி. சர்க்கரை வியாதிக்கு மட்டும் நல்லதுன்னு இல்லாம இந்த ப்ரோக்கோலில நிறைய விட்டமின்ஸ் ஃபோலிக் ஆசிட் இருக்கு. நம்பர் 2, அடுத்தது ஸ்ட்ராபெரிஸ். இந்த ஸ்ட்ராபெரிஸ்ல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. குறிப்பா சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த ஸ்ட்ராபெரி சாப்பிடுறது ரொம்ப நல்லது. இந்த ஸ்ட்ராபெரி கொலஸ்ட்ரால கம்மி பண்றதோட இன்சுலின் லெவலையும் சரி பண்ணுது. அதனால இந்த ஸ்ட்ராபெரி சர்க்கரை வியாதிக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்றாங்க. 3, பூண்டு சாப்பிடுறதுனால நிறைய நன்மைகள் இருக்கு. குறிப்பா கொலஸ்ட்ரால குறைக்க உதவுது. ரத்த அழுத்தத்துக்கு ரொம்பவே நல்லது இந்த பூண்டு. அதோட சர்க்கரை வியாதிக்கும் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது. நம்பர் 4, அடுத்ததா தர்பூசணியில நிறைய விட்டமின்ஸ் இருக்கு. சர்க்கரை வியாதி இருக்கவங்க இந்த தர்பூசணிய நிறைய சாப்பிட்டு வந்தா ரொம்ப நல்லதுன்னு ஒரு அமெரிக்கன் ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன வியூவர்ஸ், இந்த டிப்ஸ்கள் உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த மாதிரி நிறைய அவசியமான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க எங்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா உடனே உங்க வாட்ஸ்அப் குரூப்புக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.